மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சேவை வழங்கும் பொறுப்பிலிருந்து மத்திய அரசு ஒளிந்து கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சேவை வழங்கும் பொறுப்பிலிருந்து மத்திய அரசு ஒளிந்து கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாழ்வில் வெளிப்படைத்தன்மைக்கான படைவீரர் அமைப்பு என்ற தனியார் அமைப்பு சார்பில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்யக்கோரிய மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வில் நடைபெற்றது. மத்திய அரசின் பொது சுகாதார திட்டத்தின் கீழ் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்தது. அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் சிகிச்சை கட்டண நிர்ணய விவகாரம் தொடர்பாக மாநில அரசுகளிடம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படியும், குறிப்பாக மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2010 அமல்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதனை 12 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் மட்டுமே ஏற்றுக்கொண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற மாநிலங்கள் தரப்பிலிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை. இதனால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கான கட்டண பட்டியலை வகுக்க முடியவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த காரணத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மருத்துவ நிறுவனங்கள் பதிவு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2010 நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் குறைந்த விலையில் தரமான சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்ய இயற்றப்பட்ட சட்டம் என்று குறிப்பிட்டனர். ஆனால் மத்திய அரசு சில காரணங்களை கூறி தனியார் மருத்துவமனையிலும் குறைந்த விலையில் மருத்துவ சேவை கிடைக்க வழிவகை செய்யும் பொறுப்பிலிருந்து ஒளிந்து கொள்ளக்கூடாது என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அனைத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கட்டணம் குறித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்படி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படாத பட்சத்தில் மத்திய அரசின் பொது சுகாதார திட்டத்தின் கீழ் ஏற்கனவே இணைந்துள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு என்ன கட்டணம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதனையே அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்குமான சிகிச்சை கட்டணமாக நிர்ணயித்து உத்தரவிடுவோம் என்று எச்சரித்தனர். பிறகு வழக்கை 6 வார காலத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்.